ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நாங்கள் நலமாக இருக்கும் நண்பர்களே. உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். இன்றைய தினம் சனிக்கிழமை, நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன அதிர்ஷ்ட நேரம், அதிர்ஷ்ட எண் என்ன, காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், குடும்பம் எப்படி இருக்கும், வியாபாரம் எப்படி இருக்கும் என பொதுவான நமது ராசி பலன்கள் மூலமாக இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக நமது ராசி பலன்களை அனலைஸ் பண்ண போகிறோம். ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலன்களை கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து நான் அந்தந்த ராசி நேமுக்கு நேராக நான் கொடுத்துருக்குறேன். ஸோ உங்களுடைய ராசி பலன்கள் நீங்கள் பார்க்க விருப்பப்பட்டால் கண்டிப்பாக அதில் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கீழே லிங்க் இருக்குங்க. ஒருவேளை நீங்கள் உங்கள் நண்பர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது குடும்ப மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த லிங்க் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே, மற்றும் திருமண நாள் இனிய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் இரண்டு சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, இன்றைய முதல் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக இறையனுடைய பரிபூர்ண அருளை நீங்கள் பெற முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது, முதலாவதாக சித்தர்கள் வாக்கின்படி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க. மனசார கூட எந்த தீங்கும் யாருக்கும் நினைக்கக்கூடாது. இந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்களை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல ஐஸ்வர்யங்கள் கிடைக்கும், இறைவனை பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தின சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க. இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 11 2023 வருடங்க சனிக்கிழமை, தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம், தை மாதம் 28 இன்றைய தினம் தேய்பிரை சஷ்டி தினங்க. இன்றைய தினம் முருகன் வழிபாடு மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை உங்களுக்கு தருகிறது. இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி நண்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த தினம் ராசி அதிபதி 5 இடத்தில் இருக்கிறாருங்க. இது யோகமான அமைப்பு. மேலும் சனி வீட்டில் ராசி அதிபதி சுக்கரன் இருக்கிறது, மிகச்சிறந்த யோகமான அமைப்பாக கருதப்படுதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி நண்பர்களுக்கு அதிகமான மகிழ்ச்சி நிறைந்த ஒரு ஆரோக்கியமான நாளாக இன்றைய தினம் இருக்குங்க. நாள் முழுக்க உற்சாகம் இன்னைக்கு உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்கு. உங்களுடைய பெரும்பாலான விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு அருமையான நாள் இன்றைய தினம். உங்களை வீட்டை வந்து விரிவு பண்ணணும் அப்படின்னு நீங்க ஏதாவது முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதுல இன்னைக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுவீங்க. அப்படி பண்ணும்போது அதுல கொஞ்சம் உங்களுக்கு சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கு. இன்றைய தினம் தொழில் உரிமை நண்பர்களுக்கு தொழில் வளர்ச்சி மிக மிக சிறப்பாகவே அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் எவ்வளவு டென்ஷன்ஸ் ஒர்க் அதிகமாகவே இருந்தாலுமே உங்க ஆரோக்கியம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நண்பர்களே. சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது உங்களால, ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஆடம்பரமா செலவு பண்ணணும் அப்படின்ட்டு ஆடம்பரமா வாழணும்னு நினைப்பீங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் உங்களது மன குறைந்த காதலருடனான காதல் வாழ்க்கை உங்களுக்கு புதிய உலகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய வலிமையை நிறைந்து காணப்படுங்க. இன்றைய தினம் உங்களது மன குறைந்த காதலருடன் ஒரு ரொமான்டிக் ட்ரிப் போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமாக உங்களுக்கு ரொமான்ஸ் உணர்வு அதிகரிக்கும், காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் ஈஸியாக மற்றவர்களை சமாதானம் செய்யக்கூடிய ஒரு நல்ல திறமையோடு இருப்பீங்க. அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளும் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு மனமகிழ்ச்சியான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு இருக்குங்க. அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கு பதவி உயர்வுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்கு. புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க. பதவி மாற்றங்கள் என்றது பதவி உயர்வுகள் ஏற்படும், அல்லது நல்ல சம்பளத்தோட வேறொரு வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா அதிலும் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்பொழுது வேலை மாற்றம் நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான நேரங்க. எனவே உங்களது வேலை மாற்றம் குறித்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இப்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியான நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்குங்க. இன்றைய தினம் பக்குவமாக பேசுவீங்க. அதன் மூலமாக பக்குவமான பேச்சின் மூலமாக உங்களுக்கு காரிய வெற்றிகள் இன்றைய தினம் ரொம்ப அதிகமாக கிடைக்கணும் நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும், திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணைக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு வந்து சிறப்பாகவே இருக்குங்க. இன்றைய தினம் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது செய்ய முயற்சி பண்ணுங்க. இதன் மூலமாக உங்களது இல்லற வாழ்க்கையை மிகச்சிறப்பாக நீங்கள் சுவாரஸ்யமாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. இல்லைன்னா அது கொஞ்சம் சலிப்பாக ரெகுலரான ஒரு வாழ்க்கையாக அது அமைந்துவிடும். எனவே கொஞ்சம் சுவை கூட்ட நீங்கள் முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள், இல்லற வாழ்க்கையை நிற்கும். மனதில் புதிய புதிய லட்சியங்களை இன்றைய தினம் நிர்ணயம் செய்யக்கூடிய யோகம் இருக்குங்க. அதிகமான பொழுதுபோக்கில் இன்னைக்கு ஈடுபடுவீங்க, அதனால உங்க சேவிங்ஸ் கொஞ்சம் குறையலாம். வரவுகளும் உங்களுக்கு அதற்கேற்ப மாதிரி இன்னைக்கு வரதுனால கண்டிப்பா அதை நீங்க சமாளிச்சிருவீங்க. ஊழியர்கள், ஏதாவது சக ஊழியர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க தனிப்பட்ட விஷயங்கள் நீங்க தலையிடுறது தவிர்த்துவது நல்லது. மற்றவங்க கருத்துக்களுக்கும் நீங்க கொஞ்சம் மதிப்பளித்து செயல்படுவது நல்லது நண்பர்களே. இன்றைய தினம் மனசுல சில மாற்றங்கள் பிறக்குங்க. சமுதாயம் தொடர்பான சிந்தனைகள் மூலமாக மனசுல நல்ல மாற்றங்கள் உண்டு. இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்திலும் அவசரப்படக்கூடாதுங்க, பொறுமையோடு செயல்படணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகளும் குறையிறதுனால குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் மற்றவங்க கருத்துக்களுக்கு நீங்கள் மதிப்பளிக்கணும், மற்றவங்க விஷயத்தில் தலையிடக்கூடாது. இதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நிலைமைகள் காத்திருக்குங்க.
உங்களோட குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னா அதுக்கான பேச்சுவார்த்தைகளை இன்றைக்கி நடத்துவீங்க, அது பெரும்பாலும் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பான மாத்திரம் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது துலாம் பிடி ராசிபலன் சேனலோடைய எப்போதும் இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திடுறதுனால ரெண்டு பெனிஃபிட்டுங்க. முதலாவதாக என்னென்னா, நமது வீடியோ வந்து ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்கள் மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கிறதுனால நமது வீடியோ முழுவதையும் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியுங்க. மேலும் உங்களுடைய நாளை சிறப்பாக நீங்கள் பிளான் பண்ணிக்கிறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஏதுவாக நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் என்பதால் அனைவரும் நமது சேனலோடு இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அடுத்தது மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ், ஒரு புத்துணர்வு கிடைக்கும் நண்பர்களே. ஸோ அனைவருமே மறக்காமல் நமது சேனலோடு இணைந்திருங்கள். மேலும் உங்களது பொன்னான கருத்துக்கள் ரொம்ப அவசியம், அது கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக பதிவிடலாம். மிகப்பெரிய ஆதரவு ஏற்கனவே தந்துட்டு தான் இருக்கீங்க, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி நான் வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் நீங்கள் ஆரஞ்சு மற்றும் கோல்டு இரண்டு கலரையுமே யூஸ் பண்ணலாங்க. இரண்டுமே நீங்கள் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் ஒன் ஒன்றாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்னாக அமைக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது, நமது துலாம் ராசி நண்பர்களில் யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் நபர்களாக இருக்கீங்களோ, இன்றைய தினம் மனசில் வந்து புதிய புதிய லட்சியங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய யோகம் உங்களுக்கு இன்றைக்கி அமைஞ்சிருக்குங்க. எனவே லட்சியங்களை உருவாக்குவதன் மூலமாக அதை நீங்கள் அடைவதற்கான முயற்சிகள் இன்றைய தினம் ரொம்ப அதிகமாக இருக்கு நண்பர்களே. ஆனாலும் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி நீங்கள் ஈடுபடுவதன் மூலமாக உங்கள் பணம் வந்து கொஞ்சம் சேவிங்ஸ் வந்து குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் லட்சியங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு உதவிகரமாக அமையும் நண்பர்களே, அது இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குது. சுவாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் அவசரப்படக்கூடாதுங்க, பொறுமையோடு செயல்படணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில பணம் சம்பந்தப்பட்ட பொருளாதார பிரச்சனைகள் எல்லாமே இன்றைக்கி நீங்கிறதுனால உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் நிம்மதி பெறக்கூடிய ஒரு மாற்றமான சூழ்நிலை இன்றைக்கி ஏற்படுங்க. இன்றைய தினம் உங்களது குடும்ப பிரச்சனைகள் எல்லாமே தீர்றதுனால சந்தோஷமான ஒரு நாளாக உங்கள் குடும்பம் முழுவதும் இன்றைய தினம் மகிழ்ச்சியில் திளைக்கக்கூடிய யோகம் இருக்குது. விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் மற்றவங்க சொல்கிறதையும் கொஞ்சம் காதில் வாங்கிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டாக அடமெண்ட்டாக இருக்கக்கூடாதுங்க. மேலும் மற்ற ஊழியர்களுடைய, உங்கள் சக ஊழியர்கள், அலுவலக பணியில் சக ஊழியர்கள் அல்லது நண்பர்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தலையிடக்கூடாதுங்க நண்பர்களே. மூன்றாம் நபராக நீங்கள் மற்றவங்க பர்சனலான விஷயங்களை இன்ட்ரப்ட் பண்ணக்கூடாது, அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. மற்றபடி இன்றைக்கி உங்களுக்கு பண வரவுகள் நிறைந்து காணப்படுதுங்க, மகிழ்ச்சிகள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும். மதிப்பளித்து செயல்படுங்க, மற்றவங்க கருத்துக்களுக்கு கொஞ்சம் வேல்யூபிள் கொடுங்க நண்பர்களே. இன்றைக்கு சூப்பரான நாளாக உங்களுக்கு அமையும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தான் நான் நம்புகிறேன். ஆனால் ஏனோ தெரியல, எல்லாருமே வந்து லைக் பட்டன் அழுத்துறதில்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் நீங்கள் அழுத்தி விட்டீங்கன்னா அது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக என்கரேஜ் இருக்கும் நண்பர்களே. ஸோ என்னுடைய டார்கெட் வந்து இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக் வரணுங்கிறதே என்னுடைய டார்கெட். ஸோ உங்களை வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் 1 மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்காக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும் போது நீங்கள் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. பிடிக்கலினாலும் என்ன விஷயங்கள் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் வந்து எப்பயுமே ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்கள் கருத்துக்கள் தயங்காமல் நீங்கள் தெரிவிக்கலாம். உங்களது கருத்துக்கள் மிக மிக இன்றியமையாத ஒன்றாகுங்க, அது வரவேற்கப்படுகிறது. மேலும் இன்றைய தினம் முதல் நீங்கள் நமது நோட்டிஃபிகேஷன்களை உடனடியாக பெறணும், மொபைலில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் டைமில் பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நமது சேனலோடு இணைந்திருக்க வேண்டியது அவசியம். சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது துலாம் பிடி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டுருக்கீங்க, தொடர்ந்து ஆதரவு கொடுக்கும்படி நான் புதியவர்களையும் வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Thank you friends, have a wonderful day.